அரசு மருத்துவமனையில் பிசியோதெரபிஸ்டுகளுக்கு கூடுதல் பணியிடங்களை உருவாக்க வேண்டும் என்ற உலக பிசியோதெரபிஸ்ட் தினத்தை முன்னிட்டு கலெக்டரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இயன்முறை மருத்துவர் என்று அழைக்கப்படும் பிசியோதெரபிஸ்டுகளின் பெருமன்றம் சார்பில் உலக பிசியோதெரபிஸ்ட் தினத்தை முன்னிட்டு மதுரையில் திங்களன்று காலை பிசியோதெரபிஸ்டுகள் கலெக்டர் அலுவலகம் வந்தனர். மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைகளில் பெருகி வரும் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கேற்ப பிசியோதெரபிஸ்டுகளுக்கு கூடுதல் பணியிடங்களை உருவாக்கித் தர வேண்டும், மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் பிசியோதெரபிஸ்டுகளை நியமனம் செய்ய புதிய பணியிடங்களை உருவாக்குவதோடு நிரந்தர அரசு பணியாளர்களாக நியமனம் செய்ய வேண்டும், போலி பிசியோதெரபிஸ்டுகளை ஒழிக்கும் விதமாக மாநில பிசியோதெரபி கவுன்சில் அமைக்க தமிழக அரசுக்கு மாவட்ட கலெக்டர் பரிந்துரை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். வந்து உங்களுக்கு பிசியோதெரபி வந்து கவர்மெண்ட் போஸ்டிங் இருக்கு, நிறைய வேக்கன்ட் வந்து ஃப்ரீயா இருக்கு. அனைத்து ஆரம்ப சுகாதார மையங்கள்லையும் அரசு மருத்துவமனைகள்லையும் பிசியோதெரபி வந்து போஸ்டிங் வந்து போடுறதுக்காக தான் வந்து நாங்க கலெக்டர் பார்த்து மனு கொடுக்கலாம்னு வந்திருக்கோம். இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்ட பிசியோதெரபிஸ்டுகளின் பெருமன்றம் சார்பில் கலெக்டரிடம் மனு கொடுத்தனர்.